வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வராமல் இருக்க எப்பொழுதும் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க அதே மாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகள் நீங்கிறதுக்கும் ஒரு தீப வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எல்லோருடைய வீட்லேயும் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருவது இயல்பு தான் இருந்தாலும் சில வீடுகள்ல இந்த சண்டை சச்சரவு ரொம்ப அதிகமா காணப்படும் எலியும் புனையுமாக எப்போதும் கணவன் மனைவியும் சண்டையிட்டு கொண்டிருந்தா வீட்டுல நிம்மதி இருக்காது குடும்பம் நிம்மதியாக இருக்க தம்பதியர் ஒற்றுமை கண்டிப்பா தேவை ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் தம்பதியர் ஒற்றுமைக்கு முதலில் வணங்க வேண்டிய தெய்வங்கள் யாரெல்லாம்னா விஷ்ணு பகவானும் மகாலட்சுமியும் பார்க்கடல்ல நாகத்தினை படுக்கையாக கொண்டு அதன் மீது சயனம் கொண்டிருப்பவர் தான் இந்த விஷ்ணு பகவான் இந்த கோலத்துல காட்சி அளிக்கக்கூடிய விஷ்ணு பகவானுக்கு அருகில் மகாலட்சுமி தாயார் அமர்ந்து கொண்டிருப்பாங்க இவர் அமர்ந்து கொண்டிருப்பது மட்டும் இல்லாமல் அவருடைய கணவரான விஷ்ணு பகவானுடைய கால்களை இதமாக அமுத்தி கொண்டிருப்பதை நாம் நிறைய சுவாமி படங்களில் பார்த்துருப்போம் குடும்பத்தில் துன்பங்கள் இல்லாமல் மகிழ்ச்சி எப்போதும் நிறைந்திருக்க கணவனுடைய சொல் கேட்டு மனைவியும் மனைவியுடைய அறிவுரையை கேட்டு கணவனும் ஒருவரை ஒருவர் நீ வேறில்லை நான் வேறில்ல நினைத்து அந்யோன்யமாக இருக்க வேண்டும் என்பதே இந்த சுவாமி படம் உணர்த்துகிறது கணவனுக்கு மனைவி பணிவிடை செய்கிறாள் இதனால அங்கே ஒரு விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை வந்து கணவனுடைய கஷ்டங்களில் பெண் உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய குடும்பத்தில் செல்வத்திற்கு பஞ்சமே இருக்காது அதே மாதிரி பிரச்சனைகளுக்கும் இடம் இருக்காது அதே மாதிரி கணவனும் மனைவி அறிவுரை கேட்டு நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க அப்படின்னு நினச்சிட்டு விட்டு கொடுத்து சில இடங்களில் இருந்தால் குடும்பத்தில் நிம்மதி வந்துவிடும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாம இருக்கும் இப்படி தொடர்ந்து சண்டை சற்றுலோடு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தொலைத்து விட்டு பயணித்து கொண்டிருக்கும் குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண் இந்த பரிகாரத்தை செய்து பார்க்கலாம் பரிகாரம் என்னன்னா பனிரெண்டு சனிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயார் அல்லது விஷ்ணு பகவான் படம் வைத்திருந்தீங்கன்னா அதற்கு முன்பாக சுத்தம் செய்து பூவெல்லாம் வைத்து அலங்காரம் செய்து ரெண்டு அகல் தீபங்களில் சுத்தமான எல் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் இந்த பரிகாரத்துக்கு கண்டிப்பா எல் எண்ணெய் தான் உபயோகப்படுத்தணும் மற்ற எந்த எண்ணெயும் உபயோகப்படுத்த கூடாது இப்படி பனிரெண்டு சனிக்கிழமைகளில் விஷ்ணு பகவானுக்கு ரெண்டு அகல் விளக்குகளில் எண் எள் எண்ணெயால் தீபம் ஏற்றி வந்தா குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நீங்கிவிடும் கணவன் மனைவிக்குள் சண்டை என்பதே வராது எப்போதும் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள் என்பது ஐதீகம் இந்த பரிகாரத்துக்கு ஏன் எல் எண்ணெய் உபயோகப்படுத்துகிறோம்னா எல் எண்ணெய் ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு எண்ணெயாக ஆன்மீகத்தில் குறிப்பிடுது இந்த எண்ணெய் கொண்டு வீட்டில் தாராளமாக தீபம் ஏற்றலாம் சனி பகவானுக்கு ஏற்றப்படும் எல் தீபத்தை வீட்டில் கண்டிப்பாக ஏற்றக்கூடாது ஆனால் எள் எண்ணெயாக தீபம் ஏற்றினால் சகல நன்மைகளும் வந்து சேரும் குறிப்பாக கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமை உண்டாகும் என்பது நம்பிக்கை இந்த எளிய பரிகாரத்தை கணவன் அல்லது மனைவி யாராவது ஒருவர் செய்து குடும்பத்தில் நிம்மதியை கொண்டு வர முயற்சிக்கலாம் நீங்களும் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் நல்ல சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இது இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆன்மீக தொழில் வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு இந்த தகவல்கள்லாம் உபயோகமாக இருக்கும்